ஆனால் நம்முடைய ஜோதிட மகரிஷிகள் 27 நட்சத்திரங்களை தான் எடுத்துக்கொண்டார்கள். அந்த 27 நட்சத்திரங்களையும் 9 கிரகங்களுக்குள் அடக்கினார்கள். 27 நட்சத்திரங்களில் பெண்கள் 8 வித தத்துவத்தில் பிறப்பெடுக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் என்று 10 ஆண்டுகள் பிராக்டிஸ் செய்து உண்டு. 2 MBBS பட்டம் வாங்கலாம். பெண்கள் பிறந்த நட்சத்திரப்படி 8 வகை தத்துவங்களில் 27 நட்சத்திரங்கள் அடக்கப்படுகிறது. அவை என்ன? இவளுக்கு இடுப்பு இல்லையோ என்னும்படி மெல்லிதாக இருக்கும் இவள் தெய்வ தத்துவத்தை சார்ந்தவள். காம புணர்ச்சியில் அதிகம் விருப்பமுடையவளாகவும் சந்தேக பிராணியாகவும் கை கால்கள் தாமரை போன்றவளாகவும் உடலில் ஒரு வகை ஒளி வீசும் நெற்றியுடையவளாகவும் முனி தத்துவ நட்சத்திரங்களில் பிறந்தவள் இருப்பாள் என்பதாம். நல்லா கவனிக்கணும், இவள் தனக்கு தகுதியான கணவனுடன் சேரும் தன்மை உள்ளவள். காந்தர்வ தத்துவத்தில் பிறந்தவளுக்கு ஒரு மார்பகம் பெரிதும் மற்றது சிறிதாகவும் இருக்கும் பாருங்க. இதெல்லாம் வந்து சயின்ஸ் கூட சொல்ல முடியாது. கணவன் சேர வரும்போது கடித்து குதறுவாள், கலவிக்கு இவள் பயன்பட மாட்டாள், வீண் நடிப்புதான். கடவுள் கிடையாது, காமம்தான் படைக்கிறது. எல்லா உயிர்களும் காமம்தான் படைக்க கடைசி அறிவினுடைய கடைசி எட்ஜு எங்க போய் நிக்குதுன்னா கடவுள்கிட்ட நிக்கல, காமம் கிட்ட நிக்குது. நான் காணா பீனா சோனாவிற்காக ஜோதிடம் கற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எனக்கு காணா பீனா சோனா இருக்கும் குடும்பத்தில் நான் பிறந்தேன். படைப்பு எப்படி நல்ல உபதி பட்டம் போட்டுக்கிட்டு போய் நேராக சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டா படைப்பு வந்துடுமா உங்களுக்கு? இதுனா வந்து திருவாடல் படமா? உங்கள் தாய் தந்தையின் ஆபாசத்திற்காகத்தான் நீங்கள் பரிசாக வந்தீர்கள். உங்களுடைய ஆபாசத்திற்காக உங்கள் பிள்ளைகள் பரிசாக வருகிறார்கள். அவருடைய ஆபாசத்திற்கு அவருடைய பிள்ளைகள் பரிசாக வருகிறார்கள். மனம் ஒரு இனம் புரியாத பயத்தில் இருக்கும். தப்பு நடக்குதோ இல்லையோ, நடந்துருமோ நடந்துருமோ நடந்துருமோன்னு பயந்தே சாக வேண்டியிருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கிங்க. ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிகாரம் உண்டு. ரொம்ப சிந்திக்கிறது இல்லாமல் எச்சரிக்கை தேவை. பெண் வழி சபலத்தினாலோ பெண்ணுக்கிட்ட வாங்கின கடனாலேயோ அசிங்கம் அவமானம் மானபங்கம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இவனுக்கு கல்யாணம் ஆகாமல் ஆகாது ஆகாது. அப்படியே கல்யாணம் ஆகாதுனாக்கா எப்போ ஆகும்? எப்பவுமே ஆகாது. சரி, அப்படியே ஆச்சுனாக்கா டைவர்ஸ். இதன் முழு வீடியோவை ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் காணுங்கள், தெளிவடையுங்கள்.